هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. وعليكم السلام ورحمة الله وبركاته. عبادة وديتل ينيا ورغلود فوتي فودو وذي آخمانا ذا أذيك ماكا ميل أذيك தொழுகைகளை தொழக்கூடிய ஒருவர், மேலதிக நோன்புகளை நோக்கக்கூடிய ஒருவரை பார்த்து நாம் அவரை விட அதிகமாக இதுபோன்ற இபாதத்துக்களிலே ஈடுபட வேண்டும் என நினைப்பது சரியானதா? அவர்கள் செய்வது போன்று நற்காரியங்களை செய்ய முடியவில்லையே என இவ்வாறு மேலதிக நன்மைகளை செய்ய முடியாத ஒருவர் நினைப்பது ஆகுமானதா? இதுபோன்ற விடயத்தில் போட்டி போடுவது ஆகுமானதா? பொறாமை கொள்ளலாமா என்றொரு கேள்வி அடுத்து தொடுக்கப்பட்டுள்ளது. சுவனத்தை படைத்து உண்மை முஸ்லிம்களுக்கு அதனை தயார் செய்து வைத்திருக்கின்ற கண்ணியமிக்க அல்லாஹ் அல் குர்ஆனின் 57வது அத்தியாயத்தின் 21வது வசனத்தில் கூறுகின்ற உண்மை, அல்லாஹ்வின் மன்னிப்பின்பாலும் வானம் பூமிகளை போன்று பறந்திருக்கக்கூடிய அந்த சுவனத்தின்பாலும் நீங்கள் போட்டி போட்டுக்கொண்டு முந்திச் செல்லுங்கள். அல்லாஹ்வையும் தூதரையும் விசுவாசிப்பவர்களுக்கு அது தயார் செய்யப்பட்டுள்ளது. அது அல்லாஹ்வின் அருட்கொடையாகும். மகத்தான அருட்கொடையுடைய அந்த அல்லாஹ் தான் நாடுகின்றவர்களுக்கு அதனை வழங்குகின்றான் என்று இந்த அல் குர்ஆன் வசனத்திலேயே அல்லாஹ் சொல்லுகின்றான். நற்காரியங்களிலே ஒருவர் மற்றவரை முந்திக் கொண்டும் இந்த இபாதத்துக்களை செய்வதென்பது அல்லாஹ் தூண்டுகின்ற ஒரு விடயமாகும். ஏனையவர்கள் பாவம் செய்கின்ற போது, பிழையான வழியிலே செல்லுகின்ற போது அவர்களை பார்த்து அவர்களோடு சேர்ந்து தீமைகளிலே போட்டி போடுவதைத்தான் அதிகமாக நாம் காணுகின்றோம். ஆனால் நல்லவற்றையே உபதேசிக்கின்ற கண்ணியமிக்க அல்லாஹ் நல்ல விடயங்களிலே போட்டி போடுமாறு, ஒருவர் மற்றவரை முந்திக் கொண்டு செயல்படுமாறுதான் எமக்கு கூறுகின்றான். எனவே எவரேனும் ஒருவர் கடமையான விடயங்களை தாண்டி மேலதிகமான தொழுகைகளாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், சதகாக்களாக இருக்கலாம், ஒட்டுமொத்த நன்மைகள் இவற்றிலே போட்டி போட்டு செயல்படுவதென்பது அல்லாஹ் தூண்டுகின்ற விடயம். அதே நேரத்தில் இவற்றில் நாம் பொறாமை கொள்ளலாமா என்றால், பொறாமை என்ற விடயத்தை இரண்டு விதமாக வஹி மூலம் மார்க்கத்தை கற்றுத்தரக்கூடிய நபி அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள். பொதுவாக பொறாமை என்பது ஏனையவர்களுக்கு கிடைக்கின்ற நலவுகள் வீணாகிவிட வேண்டும், ஏனையவர்கள் அதாவது நலவுகளை பெறக்கூடாது என்ற தீய எண்ணம் கொள்வதைத்தான் பொதுவாக பொறாமை என்று கூறப்படும். இது இஸ்லாத்திலே முற்றிலும் தடுக்கப்பட்டதாகும். அதே நேரத்தில் இன்னுமொரு வகையான பொறாமை பற்றி நபி அலைஹி ஸல்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். உண்மையில் அது பொறாமையே கிடையாது. மேலே நாம் சொன்ன விடயம், நல்ல விடயங்களிலே போட்டி போடுவது, ஏனையவர்களுக்கு அந்த நலவுகளை செய்வதற்குரிய வாய்ப்பு கிடைத்திருப்பது, அது வீணாகிவிட வேண்டும் என்ற எண்ணம் அங்கு ஒருபோதும் இருக்காது. இந்த வகையான பொறாமையை நபி அலைஹி ஸல்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள்
இந்த தீனிலே அது சிறப்பானது என்பதை சொல்லுகின்ற ஒரு ஹதீஸ் சஹீஹ் புகாரியிலே 5026 இலக்கத்தில் நாம் பார்க்கலாம். நபி அலைஹி ஸல்லத்து வஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இரண்டு விடயங்களிலே பொறாமை என்பது கிடையாது. ஒன்று, அல்லாஹ் யாருக்கு அல் குர்ஆனை கற்றுக் கொடுத்து அவர் அதனை இரவையிலே நின்று வணங்கும் போது அதனை ஓதக்கூடியவராக இருப்பார். அதேபோன்று பகலிலும் இவ்வாறு அதனை கொண்டு செயல்படக்கூடிய அவர், இதனை பார்க்கின்ற அவருடைய அண்டை வீட்டான் எனக்கும் இதேபோன்று அல் குர்ஆனை மனனமிட கூடிய அந்த பாக்கியம் கிடைத்திருந்தால், இன்ன நபருக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருப்பது போன்று, அதாவது இரவையிலே நின்று வணங்குகின்றார், பகலிலே அந்த அல் குர்ஆனின்படி அவர் செயல்படுகின்றார், அதேபோன்று நானும் செயல்படுவேனே என்று இவர் கவலைப்படுகின்றார். எனவே இதனை பொறாமை எனச் சொன்ன நபி அலைஹி ஸல்லத்து வஸலாம் அவர்கள், இவ்வாறு மற்றொரு மனிதன் குர்ஆனை மனனமிட்டு இரவையிலே அவர் அதனை ஓதி நின்று வணங்குகின்றார், பகலிலே அதன்படி நடக்கின்றார், இந்த விடயத்தில் கவலைப்படுகின்றவர், அது பொறாமை என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். இருந்தாலும் அல்லாஹ்விடம் தண்டனை பெற்றுத்தரக்கூடிய கெட்ட வகையான அது பொறாமையை சாராது என்பதை நபி அவர்கள் மிக தெளிவாக சொல்கின்றார்கள். எனவே நற்காரியங்களை ஒருவர் செய்கின்ற போது, அதனை இம்மா செய்ய முடியாத போது அதற்காக கவலைப்படுவதென்பது இதுவும் மிகச்சிறந்த காரியங்களில் ஒன்று. அதனை ஒரு வகையான பொறாமை என்று நபி அவர்கள் கூறியிருந்தாலும், அது இஸ்லாம் வெறுக்கின்ற விடயம் அல்ல, அதனை பொறாமை என்றே கூறப்பட மாட்டாது என்பதை தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் மிக முக்கியமான ஒரு விடயம், அதாவது நற்காரியங்களிலே ஒருவர் செய்வதை விட அதிகமாக நாம் அனைவரையும் விட அதிகமாக செய்து அல்லாஹ்விடம் உயர் அந்தஸ்து பெற வேண்டும் என்பதில்தான் உண்மை முஸ்லிம்கள் போட்டி போட வேண்டும் என்பதை சொன்ன நபி அலைஹி ஸல்லத்து வஸலாம் அவர்கள், இவ்வாறு பிறர் செய்கின்ற நல்லமல்களை செய்ய முடியாத ஒருவர் எனக்கும் அந்த பாக்கியம் கொடுக்கப்பட வேண்டாமா என்று கவலைப்படுவது சிறந்தது என சொன்ன நபி அலைஹி ஸல்லத்து வஸலாம் அவர்கள், இந்த விடயத்திலே மிக முக்கியமான ஒரு அடிப்படை விடயத்தை எங்களுக்கு எச்சரித்தார்கள், அது பற்றி வழிகாட்டியிருக்கின்றார்கள். அந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரியிலே 2034 இலக்கத்தில் இருக்கின்றது. அந்த முக்கியமான நிபந்தனை என்னவென்றால், இவ்வாறு நாம் அனைவரையும் விட நல்ல அமல்களிலே முதலிடத்திலே இருக்க வேண்டும் என முயற்சி செய்வது, ஒவ்வொரு நல்லமலும் ஏற்கப்படுவதற்கு இஹ்லாஸ் என்ற அல்லாஹுடைய திருப்திக்காக மட்டுமே இதனை செய்கின்றேன் என்ற அந்த இஹ்லாஸ் கட்டாய கடமையாகும். நீங்கள் அல்லாஹுடைய பாதையிலே உங்களது உயிரையே கொடுத்து விட்டால் கூட அதனை விட பெரிய ஒன்று உங்களில் எவரிடமும் கிடையாது. இவ்வாறு உயிரை தியாகம் செய்தவர் கூட அல்லாஹுடைய திருப்திக்காக என்ற இஹ்லாஸ் இல்லாமல் செய்தால் அவருக்கு ஒருபோதும் அதன் காரணமாக நன்மைகள் கிடைக்காது, மாறாக நரகிலே தூக்கி எறியப்படுவார் என்பதை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே சஹீஹ் புகாரியில் உள்ள இந்த ஹதீஸ் நபி அவர்கள் வளமையாக ரமபானிலே இறுதிப்பத்திலே எழுத்திக்காக இருப்பார்கள். நபியோடு சேர்ந்து ஒரு சில நபியுடைய மனைவியர்களும் எழுத்திக்காக இருப்பார்கள். ஒருமுறை நபி அவர்கள் எழுத்திக்காப் இருக்க சென்ற போது வளமைக்கு மாற்றமாக எழுத்திக்காப் இருப்பதற்கான கூடாரங்கள் அதிகமாக இருப்பதை பார்க்கின்றார்கள். இது என்ன என்று விசாரித்த போது நபியுடைய ஒவ்வொரு மனைவிமாரின் பெயரை கூறியும், ஆயிஷா, ஹர்ஸா, ஜெய்னப், இதுபோன்ற ஒவ்வொரு மனைவிக்கும் இவ்வாறு ஒவ்வொரு கூடாரங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன என்று சொன்னபோது, நீங்கள் அல்லாஹ்விடம் நலவு கருதித்தான் இதனை செய்கின்றீர்களா என்று கேள்வி தொடுத்துவிட்டு
அதிலே சந்தேகம் ஏற்பட்ட போது நபி அவர்கள் அந்த ரமலானிலே ஏத்திகாஃப் இருப்பதை கைவிட்டு விட்டு அதன் பிறகு அந்த ஏத்திகாஃபை அடுத்த மாதத்திலே அதாவது ஷவ்வால் மாதத்தில் 10 நாள் இருந்தார்கள் என்று இந்த ஹதீஸ் சொல்லுகின்றது. எனவே கட்டாய நிபந்தனை, நல்ல அமல்களிலே நாம் போட்டி போடுவதிலே எந்த தவறும் கிடையாது. எமக்கு செய்ய கிடைக்காத நல்ல அமல்களை ஏனையவர்கள் செய்வதை பார்த்து எமக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கக்கூடாதா என்று கவலைப்படுவது சிறந்த விடயமாகும். இவ்வாறு நல்லமல்களிலே போட்டி போடும் போது அவரை முந்திவிட வேண்டும், அவரை விட சிறந்தவர் என்று நாம் பெயரெடுக்க வேண்டும் என்ற இது போன்ற இஹ்லாஸ் இல்லாத, அல்லாஹ்விடம் நன்மையை எதிர்பார்க்காத ஏனைய நோக்கங்களுக்காக அதனை செய்வதை கண்டிப்பாக நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இது முக்கிய நிபந்தனை. அல்லாஹ்விடம் கூலி கிடைக்க வேண்டும் என்ற அந்த இஹ்லாஸ் இல்லாமற் போய்விட்டால் நாம் செய்கின்ற எந்த ஒரு நன்மைக்கும் கூலி கிடைக்க மாட்டாது, நரகிலே நாம் எரியப்படுவோம் என்ற விடயத்தை மனதிலே பதித்து அந்த இஹ்லாஸ் என்பதை பாதுகாத்து நல்ல அமல்களிலே நாம் போட்டி போடுவோம் என்றால் அது இஸ்லாம் தூண்டுகின்ற நல்ல விடயமாகும்.